Hi, hello everyone. Now I'm Dinesh Kumar பேசுறேன். இந்த வீடியோல நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வெப்பம் அப்படிங்கற ஒரு வகையான ஆற்றல பத்தி பேச போறோம். சோ இந்த வெப்ப ஆற்றல் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது? என்னென்ன வழிகளில எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெனரலா வெப்பம் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். எப்படி நிலை ஆற்றல் சொல்றோம், இயக்க ஆற்றல் சொல்றோமோ அதே மாதிரி வெப்பம் அப்படின்றதும் ஒரு வகையான ஆற்றல். இந்த ஆற்றல் எதன் அடிப்படையில் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக ஆறு என்றைக்காவது ஆறு ஓடுறத பார்த்துருக்கீங்களா? ஆறு ஓடுற அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஆறு வந்து மேடான ஒரு இடத்துலேருந்து பள்ளமான ஒரு இடத்த நோக்கி தான் ஓடும். ஸோ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆற்றில் வரக்கூடிய அந்த தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ இதே அடிப்படை தான் அப்படியே வெப்பம் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹைட்டுக்கு பதிலாக டெம்பரேச்சரை கன்சிடர் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் அப்படின்றது வெப்பநிலைன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இங்கே அதிகமான வெப்பநிலை இருக்குது, இங்கே கம்மியான வெப்பநிலை இருக்குது அப்படின்னா இங்கே அதிகமான வெப்பநிலையிலேருந்து கம்மியான வெப்பநிலைக்கு ஒரு வகையான ஆற்றல் டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த ஆற்றலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வெப்ப ஆற்றல் பரவும் அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் இந்த வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன மெத்தட்ஸில் பரவுது அப்படின்னா மூணு விதத்தில் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெப்ப கடத்தல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெப்பச்சலனம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டக்ஷனார் வெப்ப கடத்தல் எங்கே ப்ரிடாமினண்டாக அது மேஜராக நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா திடப்பொருட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடப்பொருட்கள் இது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கோங்க, ரைட்டாக ஒரு ராடு கிளாஸ்னாலான ஒரு ராடு எடுத்துக்கோங்க. இந்த ராடு நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் திடப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் திடப்பொருட்களோட தன்மையே. ஸோ இப்படிப்பட்ட திடப்பொருட்களில் இந்த ஒரு எண்டில் நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர் வெப்பப்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி வச்சு நான் சூடுபடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகும். ஸோ டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர் ஆர் வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வெப்பநிலை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா வெப்பநிலை அப்படின்றது மாலிகுல்ஸ் உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எவ்வளோ வேகமாக வயலண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றதோட மெஷர்மெண்ட்டு தான் வெப்பநிலை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை அதிகமாக ஒரு பொருளுக்கு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக வயலண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. நமக்கு பார்க்கலாம் திடப்பொருள் பார்க்குறதுக்கு ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம், ஒரு அப்பியரன்சஸ் இருக்கலாம். பட் மாலிகுல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் மோஷன்ஸ் வந்து வெப்பநிலை அதிகமாக அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பநிலைன்னே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ வெப்பநிலை அப்படின்னாலே எந்த அளவுக்கு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி இருக்குது, எவ்வளோ வேகமாக இயங்குது அப்படின்ற தன்மை தான் வெப்பநிலையே. ஸோ இப்போ கேஸ்க்கு வாங்க, அந்த கிளாஸ் ராட் இருக்குது, கிளாஸ் ராடோட ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா நான் எனர்ஜியை போர் பண்ணுறேன், சப்ளை பண்ணுறேன் எனர்ஜியை. ஸோ அப்போ எனர்ஜி சப்ளை பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப வயலண்டாக வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் மாலிகுல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கு. ஸோ அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், இந்த பக்கம் வேகமாக ஒரு பந்து மூவ் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் ஸ்லோவாக ஒரு பந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டு பந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும்? அதோட எனர்ஜி வேகமாக மூவ் ஆகிட்டுருக்க பந்தோட எனர்ஜி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கூடிய பந்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், கரெக்டாக? ஸோ த சேம் வே அதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வயலண்டாக மூவ் ஆகிட்டுருக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் பக்கத்தில் மூவ் ஆகிட்டுருக்கூடிய அது குறைந்த வெப்பநிலை உள்ள மாலிகுல்ஸை கொலைட் பண்ணுது. ஸோ அப்படி கொலைட் பண்ணுறப்போ அதோட எனர்ஜியை இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அப்போ இன் திஸ் வே ஹீட் வந்து வெப்பம் அப்படின்ற அந்த ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெப்ப கடத்தல் ஒன்று இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் அதாவது கொலிஷன்ஸ் மாலிகுலோட கொலிஷன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா இது நமக்கு வந்து ஒன் வேயில் நடக்கலாம். இன்னொரு விதத்தில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணுறப்போ இட் இஸ் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ டு மூவ் எவ்ரிவேர். அந்த மெட்டலுக்குள்ளே எங்கே வேணாலும் அதனால் மூவ் ஆக முடியும். ஸோ அப்போ ஒன்ஸ் நம்ம இந்த பக்கம் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆற்றல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி அதிகப்படுத்தும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதோட எனர்ஜியை வேகமாக எல்லா பக்கம் மூவ் ஆக முடியுன்றப்போ எனர்ஜி எடுத்துக்கிட்டு லோயர் எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு அது போயிடும்.
ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி இன் திஸ் வே ஹீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அதை தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்ப கடத்தல் மூலமாக பரவுது அப்படின்னா எந்த ரேட்டில் பரவுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் யார் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் உருவாக்குனாரு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் படி வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அந்த ரேட் அந்த வீதத்தை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸோட சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ க்யூ ஈக்குவல் டு மைனஸ் கேஏ டிடி பை டிஎக்ஸ் அப்படின்றது தான் ஃபோரியரோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் கே அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு ராட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ராட் இருக்குது, ஒரு மெட்டல் ராட் இருக்குது. ஸோ அப்போ இந்த மெட்டல் ராடோட ஒரு பக்கம் ஒரு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, இன்னொரு பக்கம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த இன்பிட்வீன் கேப்பில் டெம்பரேச்சர்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக இந்த பக்கம் அதிகமாக ஒரு இந்த பக்கம் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டெம்பரேச்சர், இந்த பக்கம் வந்து வெறும் 25 தான் இருக்குது அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு 90, 80, 75, 70, 65, 60 எப்படி டெம்பரேச்சர்ஸ் ஸ்பேஸை பொறுத்து அந்த லென்த்தை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ் எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் இந்த டிடி பை டிஎக்ஸ் அப்படின்ற அந்த ஈக்குவேஷன்ஸ் மீன் பண்ணுது. ஸோ அப்போ குயிக்காக டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போது உங்களுக்கு அதிகமான ஹீட் ரேட் இருக்கும், வெப்பம் அந்த வீதம் எந்த எவ்வளோ குயிக்காக ரேட் எவ்வளோ அதிகமான ஹீட் பரவுது அப்படின்ற அந்த வீதம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு இதை பொறுத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஏரியாஸ், இப்போ இந்த ராடோட இந்த பக்கம் ஏரியா அண்ட் இந்த பக்கம் ஏரியா அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா, விச் மீன்ஸ் ஹீட் வெப்பம் பரவக்கூடிய அந்த டைரக்ஷனுக்கு பெர்பண்டிகுலரான ஏரியாவோ அந்த ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெப்பம் அதிகமாக பரவும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் வெப்ப கடத்தல் மூலமாக பரவுதலை விளக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் கே அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு காப்பர் ராட் எடுத்துக்கிட்டீங்க, அவர் இன்னொரு இரும்பு ராட் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ காப்பர் ராடில் த சேம் வே இந்த பக்கம் ஒரு 70 இருக்குது டெம்பரேச்சர், இந்த பக்கம் வந்து ஒரு 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த காப்பர் ராடில் பரவக்கூடிய ஹீட்டோட ரேட்டும் இப்போ ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கோங்க, இந்த சேம் இரும்பு ராட்டில் அதே லென்த்து அதே கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த பக்கம் 70 டிகிரி செல்சியஸ் இந்த பக்கம் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஹீட் ரேட்டும் இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஹீட் ரேட்டும் ஒன்றா இருக்காது. ஸோ அப்போ மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து சம் அந்த ஹீட் ரேட் தீர்மானமாகுது. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் அந்த மெட்டல் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த எபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது காப்பருக்கு அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் தென் அயனுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வெப்ப கடத்தல் முறையில் பரவுதல் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம விளக்கியாச்சு. இப்போது வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு மூலமாக வெப்பம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி பரவுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.